ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்வி ஜெலாக்ஸ். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்களான்னா, நம்ம ஒசூரில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயம் பார்த்தீங்களான்னா, நம்ம கிராண்ட் சினிமா தியேட்டர் தாங்க. ஸோ இந்த தியேட்டரோட அப்டேட்டட் வீடியோஸ் எல்லாமே நான் நம்ம சேனலில் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலையானா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்களான்னா, ஃபைனலாக என்னோடய மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தியேட்டருக்கு எப்படி ரீச் ஆகுறதுன்ட்டு பார்த்தீங்களான்னா, உங்ககிட்ட டூ வீலர்ஸ் சார் ஃபோர் வீலர்ஸ் இருந்தால் ஒசூர் டூ தள்ளி ரோட்டில் வந்தீங்கன்னா கண்ணூர் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில் தான் இந்த தியேட்டர் இருக்குது. ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஒன் பை ஒன் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் பஸ் அவைலபிளாக இருக்குங்க. அப்புறம் இந்த தியேட்டர் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டூ வீலர்ஸ் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் பார்க்கிங் பண்ணால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்களான்னா, டூ வீலர்ஸ்க்கு 20 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, அண்ட் ஃபோர் வீலர்ஸ்க்கு 40 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பார்க்கிங் பிளேஸ் பார்த்தீங்களான்னா, மூவி காம்ப்ளெக்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் மூவி டிக்கெட் பார்த்தீங்களான்னா ஆன்லைனில் புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பார்த்தீங்களான்னா பேடிஎம் பாக்ஸ் ஆஃபீஸ்ன்ட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் பை பண்ணலாம். அப்புறம் டிக்கெட்ஸ் பார்த்தீங்களான்னா, கிட்ஸ்க்கு சார்ஜஸ் இருக்கான்னு கேட்டிங்களான்னா, கிட்ஸ் அபவ் 3 இயர்ஸ் மேலே இருந்தால் ஃபுல் டிக்கெட் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அப்படி 3 இயர்ஸ் கீழே இருந்தால் ஹாஃப் டிக்கெட் இருக்கும். அப்புறம் இந்த தியேட்டரில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்களான்னா செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோட் பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்களான்னா அவுட் சைட் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் அலோட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தியேட்டரோட என்ட்ரன்ஸ் இதாங்க. ஸோ என் கூட வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். இன்டீரியல் டிசைன் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்ட்டு போய் பார்ப்போம் காய்ஸ். தியேட்டர் உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அண்ட் சாட் ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த தியேட்டரில் டோட்டலாக 4 ஸ்க்ரீன் செட்டப்பில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 350 சீட்ஸ் இருக்க மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது செகண்ட் ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சேம் அஸ் 350 சீட்ஸ் இருக்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 185 சீட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இது பார்த்தீங்கன்னா 4th ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 சீட்ஸ் கெப்பாசிட்டி ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் நான் வந்து 4th ஸ்க்ரீனில் தான் போய் மூவி பார்க்க போனேன். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சீட் சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புஷ் பேக் சீட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ்ட் அண்ட் 7.1 சரௌண்டிங் சிஸ்டமில் ரொம்பவே எம்பாரிசிங்காக சவுண்ட் அண்ட் குவாலிட்டி இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சவுண்டோட குவாலிட்டி எப்படி இருக்கான்ட்டு நான் வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.